டு கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கான மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச்ல ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பத்தி அனலிஸ். ஆனா டாப் ஃபைவ் பவுலர்ஸ் எல்லாம் நம்ம கடைசியா பார்க்கலாம். முக்கியமா ஒரு ஆல்ரவுண்டர் ஆர்சிபிக்கு தேவைப்படுறாங்க. அதாவது ராஜஸ்தானுக்கு ஒரு மோரி, சிஎஸ்கேக்கு பிராவோ, எம்ஐக்கு ஒரு பாண்டியா, கேகேஆருக்கு ரசல், சன்ரைசர்ஸ்க்கு ஹோல்டர் இருக்கிற மாதிரி ஆர்சிபிக்கு யார் இருக்கா, அந்த பிளேயரை இந்த தடவை உள்ளே இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எல்லாம் கடைசியில் பார்க்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காண்டி அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஆர்சிபிக்கான பிளேயிங் லெவன் போன தடவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கைல் ஜேமிஸனை உள்ளே கொண்டு வந்தாங்க, வணிண்டு கசரங்க வெளியே கொண்டு போனாங்க, சபாஸ் அகமத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க, சைனியை வெளியே கொண்டு போனாங்க, கரெக்டாக இருந்தது. இந்த தடவை என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, கண்டிப்பாக அந்த ஆறாவது இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் விளையாண்டு இருந்தார். அவர் பவர் பிளேயில் பவுலிங் போடுவார், பேட்டிங் அவ்வளோ பெருசாக பண்ணலனாலும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இன்ஜினியர் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கைல் ஜேமிஸன் தான் அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. அதோட முக்கியமாக டான் கிறிஸ்டைன், அதாவது டான் கிறிஸ்டைனை எடுக்கிற முக்கியமான காரணமே அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன் தான். எல்லா டீம்லேயும் ஒரு ஆள் இருக்காங்களே, கண்டிப்பாக ஆர்சிபியில் அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன் வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இறக்குனாங்க. ஆனால் அவர் மட்டும் ஃபயர் ஆனால் டீமே வேறு லெவலில் ஆயிரும். ஏன்னா மிச்சம் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆல்ரவுண்டர் எல்லா டீம்லேயும் கிளிக் ஆகும்போது ஆர்சிபி மட்டும் கிளிக் ஆகலையே அப்படின்ட்டு இந்த தடவை மறுபடியும் டான் கிறிஸ்டியனுக்கு போன மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலை, அதாவது கொஞ்சம் பால் தான் கிடச்சிது, அந்த பால்லையும் சிக்ஸர் அடிக்க நம்மளால் பார்க்க முடியலை. இந்த தடவை ஜார்ஜ் கார்டன் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் இருக்கிறாரு. அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பவுலர் தான், ஆனால் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ ஒரு பவுலர் வச்சு தான் நம்ம ஆல்ரவுண்டரில் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்க நிலைமை வந்துருச்சு. அதாவது கைல் ஜேமிசன், ஹர்ஷல் பட்டேல், சபாஸ் அகமத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் கார்டன். சபாஸ் அகமத் ஒரு ஆல்ரவுண்டர் தான், இருந்தாலும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. போன தடவை பார்த்தோம் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்துச்சு போன மேட்சில். ஸோ இந்த தடவைன்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்க்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தாங்க, அதனால் பெருசாக கணிக்க முடியலை. ஸோ இந்த தடவை டான் கிறிஸ்டியனுக்கு பதிலாக டிம் டேவிட் உள்ளே வரலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் டெப்த் ஆகும், ஆனால் பவுலிங் அஞ்சு பேர் தான் போட முடியும். கரெக்டாக அஞ்சு பேருமே போடணும், அதாவது சபாஸ் அகமத்தை சேர்த்து அஞ்சு பேர் தான். அதனால் ஜார்ஜ் கார்டனை கொண்டு வந்தீங்கன்னா அவரும் ஒரு பவுலர், அதாவது நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்கும் அவரோட ரெக்கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா T20 30 மேட்சில் 36 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு. எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.96, அதுக்கப்புறம் ஆவரேஜ் 18.8 இருக்குது. அவர் இன்டர்நேஷ்னல் விளையாண்டது இல்லை, அது உண்மைதான். இருந்தாலும் இவ்வளோ நாள் அவர் T20 வேறு லீக்ல விளையாண்டதில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங் பற்றி கண்டிப்பாக ஆசிபன்ஸ் இவரை பற்றி தெரிய ஆசைப்பட்டிருப்பீங்க. 30 மேட்ச்லன்னு பார்த்தீங்கன்னா 199 ரன் அடிச்சிருக்கிறாரு, 28.4 ஆவரேஜ் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ட்ரைக் ரேட் 135.4 ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அதாவது கடைசி நேரத்தில் அந்த பொசிஷனில் பவுலிங்கை தவிர்த்து பேட்டிங்கில் ஒரு கேமியோ நாக் ஆடினாலே போதும், அந்த அளவுக்கு திறமை ஜார்ஜ் கார்டன்ட்டை இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆவரேஜ் 28.4 வச்சிருக்கிற காரணத்தினால ஸோ அவரை நம்பி இறக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கருத்துப்படி அவர் இறக்குனா நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தார், பவுலிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டதை இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அவர் உள்ளே இருக்கிறதுக்கு அறிகுறியாக கூட இருக்கலாம் உண்மையாகவே. ஸோ கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள். டான் கிறிஸ்டைன் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, ஜார்ஜ் கார்டன் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் மறுபடியும் ஒரு ஆப்ஷன். இந்த மூணு பேரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜார்ஜ் கார்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஆல்ரவுண்டர் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்சிபி மேட்ச்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பேட்டிங் பொசிஷனையும் அதே நேரத்தில் பவுலிங் பொசிஷனையும் நம்ம பார்த்துடலாம். பவுலிங் போன தடவை இருந்த மாதிரி தான் கைல் ஜேமிசன் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக ஆட்ரிக்கு எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு, ஸோ அவரும் இருக்கணும். அதுக்கப்புறம் சகல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, வேர்ல்டு கப்பில் எதுக்கு எடுக்கல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கிறாரு சகல். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் அவர் இருக்கார், அதுக்கப்புறம் சபாஸ் அகமத் அவர் அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனில் அவர் இருந்தாகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜகல் அப்படின்ட்டு சொன்ன உடனே தான் அவர் ஞாபகம் வருது. அவரை வேர்ல்டு கப் T20 எடுக்காத காரணத்தினால சில பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க. அதாவது அது யாருன்னு இப்போ சொல்ல போகிறதில்ல, இன்னொரு வீடியோவில் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, பேட்டிங் லைனப்னா மாறாத ஒரே பேட்டிங் லைனாக தான் இருக்கும்போது, அதாவது ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா தேவதத், படிக்கல், விராட் கோலி, அதாவது படிக்கல் ஃபார்மில் இருக்கார். ஓகே, விராட் கோலி கம்பேக் கொடுத்துட்டாரு, தொடர்ந்து இரண்டு மேட்ச் அடிச்சிருக்கிறாரு, கேட்ச் ஒரு கேட்ச் நல்லா பிடிச்சாரு. ஸோ கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட கெரியர் ஃபுல்லாக செஞ்சுரியை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் கேஎஸ் பரத் தானே, அவர் வந்து போன மேட்ச் ஒரு நல்ல கேமியோ மாதிரி ஒரு நல்ல நாக் ஆடினார். அதாவது
ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் இருப்பார் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் இருப்பார், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். அதாவது இந்த தடவை கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு. பார்ட் டைமரோட போன தடவை பெர்ஃபார்மன்ஸ் அப்படி விக்கெட்ஸ் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் அதை விட ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லாவே ஆடிட்டு இருந்தார், அதாவது ஸ்விட்ச் கிட் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நினைங்க கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸ் தான் கண்டிப்பாக. இவர் பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் கொடுக்கல, ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஆவரேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் ஆர்சிபி டீமில் இவர் தான் அதிகமாக இருந்துச்சு. ரன் நல்லா அடிச்சிருந்தார் செகண்ட் ஹாஃபில், இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் காமிப்பார், தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக அடிப்பார். தேவை இன்னும் தேவையில்லையா போல, அந்த காரணத்தினால அடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அடிப்பாருன்னு இந்த மேட்சில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் லெவன். கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன போதி அந்த ஆறாவது பொசிஷன் ஜார்ஜ் கார்டனுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி ஆர்சிபி மேட்ச் போல நிறைய வீடியோ ஆர்சிபி பற்றி போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் தேடி போய் தேட வேண்டியது இருக்காது. பாய் பாய் பாய், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நண்பா. Bye. Bye.